வணக்கம் மக்களை, நான் உங்கள் கிராமம் சுற்றுமூர் பண்ணி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிராமம் என்னென்னா தோப்பூர் கிராமங்க. இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா நம்ம திருமங்கலம் பக்கத்தில் கப்பலூர் இதில் அமைஞ்சிருக்குங்க. அந்த ஹைவே நேஷனல் ஹைவேயில் அமைஞ்சிருக்கு, NH 44. வாங்க ஊருக்குள்ளே போவோம். இந்த ஊருக்குள்ள என்னென்ன சிறப்பம்ஸ் இருக்குன்றதை கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் மக்களை, இன்றைக்கி நம்ம தோப்பூர் வந்திருக்கோம். தோப்பூர் வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னா நம்ம நேஷனல் ஹைவேயில் அமைஞ்சிருக்குங்க. NH 44 ஜம்மு டு கன்னியாகுமரி அந்த ஹைவேயில் அமைஞ்சிருக்குங்க. அதுபோக இது திருமங்கலம் தாலுக்கா மதுரை மாவட்டத்தோடு சேர்ந்ததுங்க இந்த ஊர். வாங்க இந்த ஊருக்குள்ளே போவோம். இந்த ஊருக்குள்ளே நான் சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிருக்கேன், அதை நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மக்களே. முதல் விஷயமாக இந்த ஊரில் பார்க்கும்போது என்னென்னா பஸ் வசதி வந்து பரவாயில்லைங்க. பஸ் வசதி ஓரளவு பரவாயில்லாமல் வந்துட்டுருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது திருமங்கலத்தை கனெக்ட் பண்ணுறதால பஸ் வசதி கொஞ்சம் அப்பப்போ வந்து போயிட்டுருக்கு, அதனால் பிரச்சனை இல்லைங்க. அடுத்ததாக வந்து இங்கே வந்துட்டு தண்ணி வசதி வந்து ஓரளவு பரவாயில்லாமல் இருக்குதுங்க. மற்றபடிக்கு தண்ணி வசதி வந்து ரொம்ப செழிம்பெல்லாம் கிடையாது, பரவாயில்லாமல் இருக்குது, அவ்வளோதான் சொல்லணும். மூணாவதாக வந்துட்டு இந்த ஊரில் வந்துட்டு ரேஷன் கடை வந்து இங்கே இருக்குது, மக்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கிறாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்ததாக வந்து இந்த ஊரில் குளம் ஏரி கம்மாய் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஊரில் வந்து குளம் ஏரி கம்மாய் அந்தமாரி கிடையாது. இங்கே வந்து இப்போ எல்லாருமே தன்னோட இதை நம்பி தான் இருக்காங்க, கிணத்தை நம்பி தான். சின்ன சின்ன விவசாயங்கள்லாம் அதுவும் நடக்குது, எங்கேயோ ஒரு இடத்துல தான் ஏதோ போட்டிருக்காங்க, ஆனால் பெருசாக ஒன்றும் இல்லை இந்த ஊரில் விவசாயன்றது, அதை நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததாக வந்து இந்த ஊருக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன் பார்க்கும்போது போலீஸ் ஸ்டேஷன் வந்து இந்த ஊரில் வந்துட்டு கூத்தியார்குண்டு அங்கே பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குங்க, அது அஷ்டம்பட்டி. அந்த போலீஸ் ஸ்டேஷன் அவங்க அணுக வேண்டியிருக்கு. எந்த ஒரு நல்லது கெட்டதுனாலும் அணுகிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் அது போக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் அணுகிறதா சொன்னாங்க. அது போக அவங்க ரோந்து அப்பப்போ வரதாகவும் சொன்னாங்க நம்மக்கிட்ட, அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததாக வந்து இந்த ஊருக்கு வந்து ரோடு வசதி வந்து நல்லா இருக்குங்க, அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஏன்னா ஒரு ஹைவேயானே இணைக்கிறதால ரோடு வந்து நல்லா தான் போட்டிருக்காங்க, ரோடு வசதிக்கு ஒரு பஞ்சம் இல்லைங்க. அடுத்ததாக வந்துட்டு இந்த ஊரில் ஸ்கூலு காலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கூலு காலேஜ் கிடையாதுங்க. இங்கே வந்து ஸ்கூலு நம்ம இங்கேருந்து போய் படிக்கணும்னா ஒன்லி நம்ம இங்கே திருமங்கலம் போனோம், அது போக பக்கத்தில் கூத்தியார் குண்டு இந்தமாரி ஊர்களுக்கு தாங்க போய் படிக்கணும். அங்கேருந்து போக ஒரு கிலோமீட்டர் இருக்குங்க, அங்கே போய் தான் படிக்க வேண்டியிருக்கு. அதுபோ அங்கிட்டு போனால் திருநகர் போக வேண்டியிருக்கு. இங்கிட்டலாம் சுற்றி ஒரு 4 கிலோமீட்டரில் சுற்றி இருக்குது, அதுக்குண்டான பஸ் வசதி ஓரளவு பரவாயில்லாமல் இருக்குது. காலேஜுக்கும் அப்படி தாங்க, அந்த பக்கம் போனோம்னா மதுரைக்குள்ளே போகலாம், இங்கிட்டு போனோம்னா திருமங்கலம் போகலாம், இந்தமாரி போய் பசங்க படிச்சிட்ருக்காங்க. இங்கே 100% ஸ்கூல் காலேஜ் போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, ஒரு 70% தான் ஸ்கூலு காலேஜ்லாம் போகிறாங்க. 30% வந்து ஏதோ ஒரு கிடைச்ச வேலைக்கு போகிறாங்க, ஒரு அன்றாட வேலைக்கு ஏதோ ஒரு கூலிக்கு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. சில பசங்க வந்து போதைக்கு அடிமையாகி ரொம்ப மோசமாகி தான் சுற்றிட்டுருக்காங்க, அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததாக வந்து இந்த ஊரில் வந்துட்டு 100 நாள் வேலை ஓரளவு பரவலாமல் போயிட்டுருக்கு, அதையும் சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததாக வந்துட்டு இந்த ஊரில் ஊருக்கு வந்து ஹாஸ்பிட்டல்னு பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல் வந்து இந்த ஊருக்கு பக்கத்துலேயே இருக்குங்க, ஆனால் அங்கேருந்து போக வேண்டியிருக்கு. இங்கே திருமங்கலம் GH இருக்குது, அது போக இங்கே நம்ம ஊரில் ஆஷ்டம்பட்டியில் வந்து ஒரு தொழுநோய் மருத்துவமனை இருக்குது, ஆனால் அங்கே வந்து தொழுநோய் இந்தமாரி விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க. ஆனால் GH தாங்க போனோம், திருமங்கலம் GH வந்து அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டரில் இருக்குங்க, அதனால் அங்கே போய் தேவையான விஷயங்கள் தேவையான நேரத்துக்கு அணுகிக்கிறாங்க. இது வந்து அதுக்கேற்ற மாரி பஸ் வசதியும் நல்லா தாங்க இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் இது வந்து கொஞ்சம் வேகமாகவும் போயிடுவாங்க, ஏன்னா ஹைவேன்றதால கொஞ்சம் வேகமாக போயிடும், அதனால் இப்போ மருத்துவமனைக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லை, அதை நான் சொல்ல விரும்புகிறேன். இங்கே வந்து பிரதான கோயில்கள் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே கருப்பு கோயில் இருக்குது, அம்மன் கோயில் இருக்குது, விநாயகர் கோயில் இருக்குது, அதுபோக சிவன் கோயில் இருக்குது. இங்கே எப்பப்போ திருவிழா நடக்கும்னா ஆடி மாதம், பங்குனி மாதம், வைகாசி மாதம் இந்த மாதிரி நாட்கள்லாம் திருவிழா செம்மையாக நடக்குங்க, போய் பாருங்கள். இந்த ஊர்களுக்கு நல்லா இருக்குங்க, அதையும் நான் சொல்ல வரேன். கடைசியாக இந்த ஊருக்கு நம்ம என்ன தேவைன்னா, இந்த ஊரை சுற்றி நிறைய ஒயின் ஷாப் இருக்குது, நிறையான்னு சொல்ல முடியாது. ஒரு கிராமன்னு சுற்றினோன்னா அது மெயினாக இணைக்கக்கூடிய ஒயின் ஷாப்புகள் நிறையா இருக்குது, ஆனால் அது ஒரேமாரி இணைக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் இல்லை, அதெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு இதாக தான் இருக்குது. அந்தமாரி விஷயங்கள்லாம் நம்ம கொண்டு போவோம், கண்டிப்பாக இதை யாரோ ஒருத்தவங்க பார்த்து இதுக்கான ஒரு முடிவை கண்டிப்பாக எடுப்பாங்க. அதுபோக இங்கே இருக்கிற ஸ்கூல் போகிற பசங்க, காலேஜ் போகிற பசங்க, அது போக அங்கே உழைக்கக்கூடிய மக்கள், இவங்களுக்கெல்லாம் பொருளாதாரத்தை எப்படி உயர்த்தணும், அவங்க பொருளாதாரத்தில் வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும், அதுபோக அந்த ஸ்கூல் பசங்க நம்ம என்ன படிக்கணும், எப்படி படித்தா எப்படி வாழ்க்கையில் முன்னேறலாம், இந்தமாரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஆளே இல்லைங்க. கண்டிப்பாக நீங்கள் போங்க, ஏன்னா இங்கே 70% தான் போகிறாங்க, அந்த 30% வந்து போக முடியல. ஸோ வறுமை, அது போக கெட்ட பழக்கங்கள், இந்தமாரி விஷயங்களில் ஈடுபட்டுறாங்க. நம்ம மாரி இது போய் சொன்னோன்னா அந்த 70-100 மாற்றலாங்க, கண்டிப்பாக முடியும். நான் இந்த வாயிலாக வீடியோ வாயிலாக நான் உங்களுக்கு இதை கொண்டு வரேன். கண்டிப்பாக நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகளை இந்த கிராமங்களுக்கு செய்யுங்க, ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு கடவுளாக பார்க்கப்படுவீங்க. நான் மட்டும் இல்லை, நீங்கள் தான்
ரொம்ப கடவுளாக பார்க்கப்படுவீங்க. இது நான் மட்டும் செய்ய முடியாது, நம்மண்டு செஞ்சு செய்வோம், மறக்காமல் போங்க.